ஓம் சாந்தி. 28/4/2022 சத்குருவார், அவ்யக்த வதன், போக் சந்தேஷ். இந்த போக் சந்தேஷ் நமக்கு பாண்டவ பவன்லிருந்தும் சாந்தி வனிலிருந்தும் ஒவ்வொரு சத்குருவாரமும் கிடைக்கும். இரண்டையும் சேர்த்து தான் நாம் பார்க்குறோம். சந்தேஷி வத்தனுக்கு போகும்போது பாப்தாதா எதையோ ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தார். இவங்களும் போனாங்க, பார்த்தாங்க. அப்போது அங்கே வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு உலகம், அதனுடைய காட்சிகள் தெரிஞ்சது. அது சத்யுகமாக இருக்கும். அங்கு தேவி தேவதைகள் அந்த உலகத்தில் இருக்கிற அந்த காட்சிகள். அதுக்கு பிறகு இன்னொரு காட்சி, தேவி தேவதைகள், இஷ்ட தேவதைகள், அவங்க தன்னுடைய பக்தர்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்குற காரியம், இதெல்லாம் பார்க்குறாங்க. அடுத்ததான் சங்கமயுக பரிஸ்தாக்கள் சந்தோஷ நடனம் ஆடிட்டு இருக்கிற காட்சியும் பார்த்தாங்க. அப்புறம் இன்னொரு புறம், சங்கமயுகத்திலேயே தபஸ்யா பண்ணிட்டு இருக்கிற புருஷார்த்திகள் இவங்களுடைய காட்சியும் தெரிந்தது. இந்த மாதிரி நான்கு விதமான குழந்தைகளினுடைய வேறு வேறு காட்சிகள், சத்யுக தேவதைகளாகவும் துக்கம் அசாந்தியில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு தேவையான சக்தியையும் சகாஷியம் தூய்மையினுடைய சக்தியை கொடுத்துட்டு இருக்கிற தேவாத்மாக்கள், சம்பன்ன சம்பூர்ண நிலையில் அடைந்து எல்லா கர்ம பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட பரிஸ்தாக்கள், ஆனந்த நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க, இன்னொரு புறம் தீவிரமான சாதனை செய்துக்கிட்டு இருக்கிறவங்க, தபஸ்யான்ற சாதனை. இந்த மாதிரி குழந்தைகளே நான்கு விதங்களிலும் இருக்கிறத பாபா உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தார். சந்தேஷியும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுடைய தபஸ் எப்படி இருக்கு அப்படின்ற விசாரம் வரும்போது பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளை எல்லாரையுமே இமர்ஜி பண்ணி அங்கே ஒரு உயரமான ஒரு டவர் இருந்தது, ஒரு கோபுரம் போல ஒரு அமைப்பு இருந்தது. அதை ஏறி போகிறதுக்கான ஏணிப்படிகளும் இருந்தது. பாபா எல்லா குழந்தைகளுக்கும் சொன்னார், குழந்தைகளே நீங்கள் இந்த கோபுரத்து மேலே உச்சியில் ஏறி போங்க அப்படின்னு. குழந்தைகள் சிலர் போயிட்டு அந்த கோபுரத்தை அப்படி தொடும்போது அது சுழல ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் ரொம்ப பயந்தவங்களா அப்படி தயங்கி நின்னாங்க. இன்னும் சில பேர் அந்த படியில் ஏற முயற்சி பண்ணும்போது அந்த படியும் அசைய ஆரம்பிச்சது. அதனாலும் சில குழந்தைகள் தயங்கி நின்னாங்க. இன்னும் சில குழந்தைகள் அந்த படியில் கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி ஏறும்போது அந்த பிடிமானமே கிடைக்காம நின்றுட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் ஒரு காட்சிகள் குழந்தைகளினுடைய ஒரு காரியத்தில் தென்பட்டது. அப்போ பாபா சொன்னார், ஏன் இந்த மூன்று விதமாக குழந்தைகள் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு, மூன்று பிரகாரமான புருஷார்த்திகளாக இருக்காங்க. இந்த நான் எனது அது நல்லாவே உட்கார்ந்துருக்கு சில குழந்தைகள்கிட்டன்றார் பாபா. ஸ்தூலமான உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்காங்கல்ல, இன்னார் அப்படின்ற அடையாளத்தில் மனசில் நிரப்பிக்கிட்டே வாழ்ந்துட்டுருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. தங்கிட்ட என்ன சாதுரியம் இருக்குது, திறமை இருக்குது, இல்லை
விசேஷம் இருக்கு. அதுலேயே அவங்க வந்து தன்னை அப்படி உருவகப்படுத்திக்கிட்டே அந்த ஒரு இதுலேயே இருப்பாங்க. அது ஒரு விதமான பந்தனம். நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய திறமைசாலி புத்திசாலி, இல்லை ஏதோ ஒரு அடையாளம் மனுஷங்களுக்கு இருக்கு இல்லையா வெளி உலகத்தில். அதே மாதிரி அலௌகிக வாழ்க்கையில் கூட குழந்தைகள் கிட்ட இந்த சூட்சும அகம் பாவ் அப்படின்றார் பாபா, நான் அப்படின்ற அந்த பாவம் குழந்தைகள் கிட்ட தென்படுத்தும். அந்த கோபுரம் சுழலலை, ஆனால் இவங்களுக்குள்ள அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கு. அதனால தான் அது சுத்தற மாதிரி இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகோ இருந்ததுன்னு வைங்க, அவங்க படுக்கையில் படுத்திருந்தாங்கன்னா அந்த படுக்கையே கிருகிருன்னு சுற்றுதுன்னு சத்தம் போடுவாங்க. இல்லை நாம கூட சொல்லுவோம், இந்த பூமியே சுற்றுது, இந்த அறையே சுற்றுது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் அறையோ இந்த நமக்கு தெரிகிற அளவுக்கு பூமி சுற்றுறதோ இல்லை படுக்க சுற்றுறதோ கிடையாது. அவங்களுக்கு இந்த நரம்புகளில் இருக்கிற ப்ராப்ளத்தால் அவங்களுக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறார், இவங்களுக்குள்ள இந்த அகம் நான் அப்படின்றது உட்கார்ந்துருக்கு. அலௌகிக ரூபத்தில் கூட இருக்கு இல்லையா, ஈஸ்வரிய மாயை அப்படின்னு பாபா சொல்வார் இல்லையா. வெளிப்படையான ஐந்து விகாரங்கள் மாயைன்றது ஒன்று. இந்த அலௌகிக வாழ்க்கையில் வந்தாலும் நான் நல்ல சேவாதாரி, நான் மிகச்சிறந்த ஞானி, மிகச்சிறந்த யோகி, நான் ரொம்ப குணவான் பலவான், இப்படியெல்லாம் சில தனக்குள்ளேயே ஒரு பாரங்கள் இருக்கும். இதெல்லாம் பாரம்தான். அதனால தான் அவங்களுக்கு அதை பிடிக்க கூட முடியல. அங்கே அது அந்த ஒரு டவர் அவங்களுக்கு சூப்பர் மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த படிகளில் ஏறி போகணும் அப்படின்றவங்க கூட அது அசைகிற மாதிரியே இருக்கு அவங்களுக்கு. இப்படி அசைஞ்சு கொடுக்குற மாதிரியே இருக்குது, பயமாக இருக்குது அவங்களுக்கு. அசைகிறது மேலே ஏறத்துக்கு பயம் இருக்கும் இல்லையா. எதனால் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பூர்வ ஜென்ம பழக்க வழக்கங்கள் சங்கம யுகத்துக்கு வந்த பிறகும் மாறலை, போகலை. அந்த பழைய சுபாவங்கள் போகலை. நாம் சொல்கிறோம் இல்லையா, என்னுடைய சுபாவமே அப்படி தான், கொஞ்சம் அப்படின்னா நான் வந்து இப்படி ஆயிடுவேன், என்ன பண்ணுறது என் சுபாவமே அப்படி இருக்குது, நான் ரொம்ப மென்மையான சுபாவம், இல்லை நான் ரொம்ப வன்மையான சுபாவம், நான் ரொம்ப பயந்த சுபாவம், நான் அப்படி மிரட்டுவேன் எப்போ பாரு, அதுதான் என் சுபாவம். ஏதோ ஒரு பழைய கலியுகத்து சுபாவம். அதே மாதிரி மாயாவி சம்ஸ்காரம், பலகீனங்களினுடைய சம்ஸ்காரம், அழுக்குகளினுடைய சம்ஸ்காரம், அடிக்கடி பின்வாங்குகிற சம்ஸ்காரம், உற்சாகம் இல்லாத சம்ஸ்காரம், சோம்பேறித்தனம், விளையாட்டுத்தனம், அலட்சியம், ஆர்வமின்மை, கவனக்குறைவு, ஈடுபாடின்மை, இதெல்லாமே சோர்ந்து போன ஆத்மாவினுடைய சம்ஸ்காரம். அதெல்லாம் கூட குழந்தைகள் கிட்ட இன்னமும் இருக்கு. இப்போ இங்க அப்பா வந்த பிறகும், அப்பாவையும் ஞானத்தையும் அடைந்த பிறகும் இந்த பழைய சம்ஸ்காரங்கள், சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே விடாம அதை நீக்காம புத்தியிலிருந்து நீக்காம வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சிறை மாதிரி ஆயிட்டுருக்கு. இவங்க அதை தொடவோ முன்னேறவோ முடியல. அவங்களுக்கு அந்த படியை தொட்டு ஒரு கால் எடுத்து மேலே வச்சு போகலான்னா அது தொடக்கூட முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று தடுக்குது அவங்களுக்கு. மேல் நோக்கி போகலாம், சாதனை செய்யலாம், புருஷார்த்தத்தில் முன்னேறி போகலாம், பாபாவுனுடைய ஸ்ரீமத்தை அப்படி அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்லாம் ஆசை இருக்குது. ஆனால் அது ஒரு அடி வச்சு மேலே முன்ன போக முடியாத அளவுக்கு தனக்கு இந்த பிந்தைய வாழ்க்கையினுடைய பலகீனங்கள் தடுக்குது. இன்னும் சில குழந்தைகள்ல
முயற்சி பண்றாங்க பாபாவுடைய துணையை தன்னுடைய சுயஸ்தித்தியினுடைய அனுபவத்தை ரெண்டையும் வச்சுக்கிட்டு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும்போது நடுவில் மாயா ஏதாவது பேப்பர் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் உடனடி பயப்படுறாங்க பின்வாங்குறாங்க. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள்கிட்ட அந்த அஸ்திவாரம் பலமாக இல்லை, பாபா மேலே இருக்கிற நம்பிக்கையும் பாபா கூடவே இருக்கார், கடவுள் கூடவே இருக்கார், சகல சம்பந்தியாக கூடவே இருக்கார், என்னால் எதை தான் சாதிக்க முடியாது அந்த பலமான நம்பிக்கை, அந்த சுயத்தினுடைய அனாதி ஆதி சுரூபத்தினுடைய இறுதி சுரூபத்தினுடைய அந்த சுய தன்மை, அதனுடைய மகத்துவம், அதனுடைய பலம், அதில் இன்னும் நம்பிக்கை யதார்த்தமாக இன்னும் வரல. இந்த ரெண்டு நம்பிக்கையும் இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஸ்திதி இன்னும் தயாராக இல்லை. ஒன்று பூர்வ ஜென்ம பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள், சம்ஸ்காரங்கள்ன்ற சிறையில் இருக்காங்க. இல்லை, நான் அதெல்லாம் விட்டுட்டு முன்னேறி போகிறேன்னா நான் இவ்வளோ முன்னேறி இருக்கிறேன், மற்றவங்கள விட நான் உயர்வாக இருக்கிறேன், இந்தந்த விஷயத்தில் நான் மற்றவங்கள விட உயர்வு, பிராமணர்களுக்கு மத்தியிலேயே பிராமணர்கள் உயர்வு தாழ்வு பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் சாதாரண புருஷார்த்தி, நான் ரொம்ப நல்ல புருஷார்த்தம் பண்ணுறேன், நான் ரொம்ப பர்ஃபெக்ட், எல்லா விஷயத்திலும் நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் நல்ல யோகி, நல்ல பேச்சாளர், நல்ல தாரணை மூர்த்தி, நினைவு சொரூபமாக இருக்கிறேன் நான், இப்படி ஏதோ ஒன்று அவங்களுக்கு அந்த நான் அப்படின்ற அந்த பாரத்தை ஆத்மாவில் வச்சிருக்கு, அது அழுத்துது ஆத்மாவை. பாரம் இருக்கிறவங்க மேலே போக முடியாது, கிராவிட்டி கீழே தான் இழுக்கும், லேசாக இருந்தால் தான் மேலே போக முடியும். அதனால் பாபா முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னு, இந்த காட்சிகள் எல்லாம் எதற்காக காட்டப்படுது சூட்சும உலகத்தில் அப்படின்னு சொன்னால், குழந்தைகளினுடைய ஆத்ம நிலையை அங்கே காட்சிகளாக வெளிப்படுத்துறாரு. அங்கே வந்து அவங்களால பாபா வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை செய்ய முடியாமல் நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணங்கள் என்ன, அதுதான் பாபா விளக்குறார். அங்கே காட்சிகள் முக்கியம் இல்லை, அதனுடைய பின்னணி தான் முக்கியம். பிறகு பாபா என்ன சொல்றார், எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அஸ்திதி, இந்த சொரூபம், இந்த நிச்சய புத்தி, அதாவது நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை, முழுமையான முயற்சி, தைரியம், சுய விருப்பம், அசராத ஒரு நிலை, இதெல்லாம் இருந்து நீங்கள் ஏறுங்க அப்படின்னும் போது குழந்தைகள் ஏற ஆரம்பிக்கிறாங்க, முழுமையாக அவங்களால ஏற முடியுது, அந்த சிகரத்தை நோக்கி போகிறாங்க. அப்போது அந்த கோபுரத்திலிருந்து பல விதமான ஒளிகள் இந்த உலகத்து மேலே வருது. அதாவது பாபாவை சாட்சாத்காரம் செய்யக்கூடியவர்களாக குழந்தைகள் அந்த கோபுரத்து மேலே ஏறும்போது இந்த உலகத்துக்கு அந்த பரமாத்மா வந்துட்டார், அவருடைய சக்தி இப்போ எங்களுக்கு அவருடைய குழந்தைகள் மூலமாக கிடைக்க போகுது, பகவானும் வந்துட்டார், அவருடைய சிவ சேனையும் வந்துருச்சு, அப்பாவும் குழந்தைகளும் இப்போது இந்த கலியுக இறுதியில் அவதரிச்சிருக்காங்க, நம்ம வந்து ரட்சிக்க தான் வந்திருக்காங்கன்ற நம்பிக்கையும் சந்தோஷமும் மட்டுமே இல்லாமல் அவங்களுடைய அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் முடிந்து ராவண ராஜ்யம், ராமராஜ்யமாக பரிவர்த்தனை ஆகக்கூடிய அந்த விஷயம் அங்கே நடக்குது. அதனால்தான் பாபா இறுதியாக என்ன சொன்னார் அப்படின்னா, குழந்தைகளே நீங்கள் உங்கள் முன்னால் லட்சியத்தை வச்சுக்கோ, ஒன்று பாப்தாதாவுக்கு சமமாகணும், நிராகார ரூபத்தில் பரமாத்மாவுக்கு சமமான இடத்துக்கு போகணும், ஆத்ம ரூபத்தில், ஜீவாத்மா ரூபத்தில் பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும், அதாவது தாயும் தந்தைக்கும் சமமாகணும் குழந்தைங்க. ஸ்திதியில் இந்த அட்வான்ஸ் பார்ட்டி இன்றைக்கி என்ன விஸ்வ காரியம் பண்ண சதா காலம் தயாராக இருந்து
பாபா கூட செய்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப பிரத்யட்சத்துல. அதே மாதிரி அவங்களுக்கு சமமான எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு சதா சித்தமா எவர் ரெடியா விஸ்வ சேவையை பண்ணக்கூடிய அந்த அட்வான்ஸ் பார்ட்டி சொரூப ஸ்திதியை குழந்தைகள் இப்போ அடையணும் அப்படின்ற காஷன் பாபா கொடுக்குறார். கூடவே பாபா இன்னொரு விஷயத்தையும் சொல்றார், அப்பாவை நீங்கள் பிரதிஷ்டப்படுத்தணும், அதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால உங்கள் தோற்றத்தில், உங்கள் பார்வையில், உங்கள் முகத்தில், உங்கள் பேச்சில், உங்கள் நடவடிக்கையில் உங்களுடைய அந்த வைப்ரேஷன் மற்றவர்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றார். இப்போ அந்த பார்ட்டு நீங்கள் பண்ணணுன்றார். எந்த ஆத்மா தொடர்பில் வந்தாலும் இவங்க ரொம்ப விசேஷமான ஆத்மா, ஒரு தூய்மையினுடைய அதிர்வு, ஒரு சக்தியினுடைய அதிர்வு, ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அதிர்வு, ஒரு பலத்தை உருவாக்கக்கூடிய அதிர்வு, ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இவங்க கிட்ட இருந்து நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அனுபவம் மற்ற ஆத்மாக்கள் உங்கள் தோற்றத்தாலும் உங்கள் பார்வையாலும் உங்களுடைய அருகாமையிலும் அனுபவம் செய்ய ஆரம்பிக்கணும்ன்றார் பாபா. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த சொரூபம் ஸ்திதிய குழந்தைகள் இப்போ அடையணும். அப்பதான் பாபா குழந்தைகள் மூலமா பிரத்யட்சம் ஆகிறதுக்கான காரியம் தொடங்கும் அப்படின்றார். அடுத்த சந்தேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, சந்தேஷி வர்த்தன் போறாங்க. பாபா அங்க வந்து ஒரு மாலையை வச்சிருக்க. இப்போ பக்தியில கோயில்கள்ல இந்த மாலையை ஜெபிப்பாங்க இல்லையா, கையில மாலையை வச்சு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாலை இருந்தது. பாபா அதற்கான விளக்கம் கொடுக்குற, குழந்தைகள் எல்லாருமே என்னுடைய கழுத்தினுடைய மாலை ஆகணும், அதாவது ருத்ர மாலை. அதுதான் ருத்ர மாலைன்னு சொல்றது, ருத்ரனுடைய கழுத்தின் மாலை. ஒரு மாலை அணிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கௌரவத்துக்காக அணிவிப்பாங்க. மாலையை எப்போ அணிவிப்பாங்க, ஒரு வெற்றி அடைஞ்சு அணிவிப்பாங்க. அந்த மாதிரி ருத்ரனுடைய குழந்தைகள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு மாலையாக உருவாகி அப்பாவுனுடைய கழுத்தினுடைய ஒரு மாலையாக மாறணும்ன்றார் பாபா. இந்த மாலையும் பல விதமாக இருக்கு இல்லையா, 108 மணி மாலை, 16108 மணி மாலையெல்லாம் இருக்கு இல்லையா. குழந்தைகளே, உங்களுடைய முயற்சியின் பலனாக தான் எந்த மாலையில் நீங்கள் இடம் பிடிக்க போகிறீங்க அப்படின்றது இருக்கு. அப்போது சந்தேஷி பார்க்குறாங்க, இந்த மாலைகளில் யார் யார் வர முடியும், யார் யார் வந்திருக்காங்க, எப்படின்னு அவங்களுக்கு அந்த சிந்தனை இருந்திருக்கும். பாபா அதுக்கு விளக்கம் கொடுக்குறார், குழந்தைகளே நீங்கள் இப்போ உங்களையே செக் பண்ணுங்க. உங்களுடைய புருஷார்த்தம், அதாவது தேவி தேவதா குணங்களை மட்டுமே வெளிப்படுத்துறது, ஒரு ஏஞ்சலிக் ஸ்டேஜ்லேயே இருக்கக்கூடிய முயற்சி. எப்போவுமே பிரச்சனைகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது, பரீட்சைகள் வரும்போது முக்கியமாக, மற்ற எல்லா நேரத்திலும் இயல்பாகவே அந்த தேவதா நிலையில் இருக்கிறதும், பூஜ்ய தேவதா நிலையில் இருக்கிறதும், பூர்வஜ தேவதா நிலையில் இருக்கிறதும், பூர்வஜ தேவதா சத்யுகம், பூஜ்ய தேவதா இங்கே கோயிலில் இருக்கிறது துவாபர கலியுக தேவி தேவதைகள் ரூபம். இந்த ரெண்டுமே சதா காலமும் இயற்கையாகவே நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன், இதுதான் புருஷார்த்தம். இப்போதைக்கான புருஷார்த்தம் நான் இல்லை, நான் இப்போதான் படிக்க போகிறேன், இல்லை நான் இப்போதான் இதை பண்ண போகிறேன் அப்படி இல்லை. இப்போதைய காலத்தினுடைய போக்குக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் இருக்க வேண்டிய சொரூபம் நிலை என்ன அப்படின்னா, அந்த சம்பூர்ணமான சம்பன்னமான சொரூபத்தினுடைய ஸ்திதியும் கத்தியும், கத்தின்னா நிலை, அதில் வந்து குழந்தைகள் அந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கணும். இந்த 5 சொரூபங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த 5 சொரூபங்களினுடைய பிரத்யட்ச ரூபம் இதுதான் புருஷார்த்தம். இப்போ உங்களுக்கு மற்றபடி
பரமாத்மா தந்தையோட எந்த அளவுக்கு இதயத்தின் நினைவு பிணைந்திருக்கு இந்த குழந்தைக்கு. பாபாவுடனான தொடர்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ உண்மையாக இருக்குது, எவ்வளோ அன்புடையதாக இருக்குது, எவ்வளோ இயற்கையாக இருக்குது, பிரமாணமாக இருக்குது. இதனுடைய அடிப்படையிலும், பாபாவுடனான அன்பு தொடர்பினுடைய அடிப்படையிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த ஐந்து சொரூபங்களை சமயத்திற்கு தகுந்த மாதிரி அதை அந்த ரூபங்களில் மாறி அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய புருஷார்த்தம். இது எந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு குழந்தையும், அந்த தன்மைக்கு ஏற்ப மணியாக அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அதற்கு தகுந்த மாலைகளில் அவங்க இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற விஷயத்தை பாபா சொல்கிறார். அப்போ 900,000 இருக்குது, 16,108 இருக்குது, 108 இருக்குது, அஷ்டரத்தினங்கள் விஷயம் இருக்குது. அப்போ எந்த கேட்டகரியில் எந்த தன்மையில் இருக்கிறேன் நான், இப்போ அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போக வேண்டிய காலம் நெருங்கிடுச்சுன்ற ஒரு குறிப்பு இந்த சந்தேஷில் பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, இப்போது 16,108 மாலைன்னு வைங்க, 108ன்றது வித்தியாசமாகும் இல்லையா, அளவிலும் வித்தியாசம் இருக்கும், அதனுடைய தன்மையிலும் வித்தியாசம். பாபா சொல்றாரு, உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், ஒரே பொருள் அது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு விலை விற்கும், இன்னொரு ஊரில் இன்னொரு விலை இருக்கும். இடத்துக்கு இடம் ஒரு பொருளினுடைய மதிப்பு கூடும் குறையும். இப்போ ஒரு பொருள் இந்த இடத்துல விளையுதுன்னா அந்த இடத்துல அது வந்து குறைவாக இருக்கும், அதை வாங்கி பலர் கை மாறி அந்த விளைச்சல் உருவாகாத இன்னொரு இடத்துல அது போய் விற்பனைக்கு இருக்குன்னா அந்த இடத்துல அதனுடைய மதிப்பு ரொம்ப கூடி இருக்கும். அதுபோல் குழந்தைகள் எந்த மாலையில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் அவங்களுக்கு உருவாகும், விலை, அதுக்கு தகுந்த சக்தி இருக்கும் அவங்களுக்கு, அதுக்கு தகுந்த பூஜை இருக்கும், அதுக்கு தகுந்த பதவி இருக்கும் வருங்காலத்தில், அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்ம கணக்குகள் உருவாகும் வருங்காலத்தில். அதனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அதை வச்சு தான் அவங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அப்படின்றத பாபா புரிய வைக்கிறார். ஆனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு ஒரே விதமான அன்பு தான் இருக்குது. எந்த குழந்தையாக இருந்தாலும், இன்னைக்கு ஜென்மம் எடுத்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைகிட்டேயும் அதே அன்பு தான் இருக்குது, அதே ஸ்னேகம்தான் இருக்குது. இந்த குழந்தையும் நாராயணன் ஆகட்டும், நான் உதவி செய்கிறேன்ற அந்த அன்போடு தான் அந்த குழந்தை தயாராகுமா, உதவி செய்யலாமா, முதல் நம்பரில் கொண்டு வந்துடணும், இந்த குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, இந்த குழந்தை எப்படியாவது ரொம்ப உயர்த்தி மேலே கொண்டு போய், அந்த இடத்துக்கு லேட்டாக வந்திருக்கு அதனால் வேகமாக கொண்டு போய் விட்டுடலாம், அப்படி எல்லா குழந்தைகள் மேலும் சமமான அன்பு, சமமான ஸ்நேகம், நான் கொடுக்குற ஞானம் கூட சமமாக இருக்குது எல்லாருக்கும், நான் கொடுக்குற பாலனை கூட சமமாக இருக்குது, நான் கொடுக்குற சக்தி கூட சமமாக இருக்குது, இதில் பேதமே வராதுன்றார் பாபா. எல்லா குழந்தைகளுக்கும் தந்தை சமமாக கொடுத்துட்டுருக்காரு, ஆனால் குழந்தைகளினுடைய நிலைகள், மதிப்புகள் ஏன் குறைவாகவும் அதிகமாகவும் தயாராகுது அப்படின்னா, குழந்தைகள் எடுத்துக்கிற விதியில் மாற்றம் செய்கிறாங்க. கொடுக்குற ரீதி ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் அப்பாவினுடைய அந்த ஸ்நேகத்தை, அப்பாவினுடைய அன்பை, அப்பாவினுடைய ஞானத்தை, அப்பா கிட்ட இருக்கிற சக்தியை, அப்பாவினுடைய அந்த உறவை, அன்பை, அருகாமையை பயன்படுத்துறதுல, எடுத்துக்கிறதுல இவங்க அதிகமாகவும் குறைவாகவும் இல்லை சாதாரணமாகவும் மிக உயர்வாகவும் மீடியமாகவும் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு ரீதியில் அதை பல பயன்படுத்துகிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்துகிறாங்களோ அதற்கு தகுந்த சொரூபங்கள் குழந்தைகளில் தயாராகிட்டுருக்கு. அதனால் நேரம் கடந்திருக்கு, நீங்கள் எல்லாருமே இறைவனுடைய கழுத்தினுடைய மாலையினுடைய மணிகளாக இருக்கீங்கன்றதுனால நீங்கள் எல்லாருமே உங்களுடைய அந்த சம்பன்ன சம்பூர்ணத்து பக்கம் இப்போ கவனம் வைங்க. மிகச்சிறந்த மதிப்புள்ளவர்களை
தயாராகுங்க, நேரம் நெருங்கிடுச்சுன்ற விஷயத்தை பாப்தா தான் எல்லாருக்குமான செய்தியை கொடுத்துருக்கார். ஓம் சாந்தி.